ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முதலின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல சூப்பரான ஒரு கருவாட்டு தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடு தொக்கு செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கருவாடு வந்து என்ன கருவாடு எடுத்து வச்சுருக்கேன்னா, நகர கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் வாங்கும்போது உப்பு போட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. நான் வந்து வீட்டில் வந்த பிறகு மஞ்சள் தூள் போட்டு அதை வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, தலை, வால், அது நடுவில் உள்ள முள் பகுதி இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு தொக்கு செய்யலாம். கழுவிட்டு வந்துடுறேன். புது மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். இந்த மண் சட்டி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மண் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கருவாடு தொக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு அரை ஸ்பூன், வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொரியட்டும். கடுகும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கட்டி பூண்டு எடுத்து நல்லா தோல் பொரிச்சுட்டு நீல நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லது. இதை நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்ல குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். இதே நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வந்து. இது வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா தக்காளி வந்து நல்லா மசியணும். நல்லா வதக்கி விடுங்க. இதை தக்காளியும் நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதை தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ பொடி சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் கணக்கு தான் சொல்கிறேன், சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு புளி தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, அதுக்கு தான் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இது கொதிக்கட்டும். கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. கருவாடு சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு பத்தலானா போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குது, உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கருவாட்டு தொக்கு ரெடியாயிருச்சு. நல்லா கொதிச்சு கருவாடு வெந்துருச்சு. இப்போ மேலே மல்லியில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பிச்சு சேர்த்துக்கிறேன். நல்லா கம கமன்னு கருவாட்டு தொக்கு ரெடியாயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.